ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்கா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரெட் ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் அப்படி எக்ஸாக்டாக பால்கோவா மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவு பால் சேர்த்திக்கலாம். பால் நல்லா கொதி வரணும், கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு சுகர் சேர்த்திக்கலாம். 1 கப்புங்கிறது 6 ஸ்பூன் அளவு. நீங்கள் கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. பால் நல்லா கொதி வந்து திக்னஸ் கொடுக்கணும். 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 10 பிரெட் ஸ்லைஸை சேர்த்திக்கலாம். நான் சின்ன பேக்கெட் எடுத்துருக்கனால சின்ன பிரெட் ஸ்லைஸாக இருக்குது. நீங்கள் பெரிய பிரெட் ஸ்லைஸாக எடுக்கிறதா இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் 1 பேக்கெட் பிரெட், 1 கப் பால், 1 கப் சுகர், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் 1-5 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு சேர்த்திக்கலாம். பால் பவுட்ரு சேர்க்குறதுனால அந்த பைண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா 2 ஸ்பூன் அளவு நெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரெட் ஹல்வா ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக பால்கோவா டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.